அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற கார்த்திகை மாத கிருத்திகை அன்னைக்கு, அதாவது 16ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு, நம்ம முருகன் வழிபாட்டில் கடன்கள் தீரவும் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகணும் அப்படின்றதுக்காகவும், எந்த ராசிக்காரர்கள் எந்த பொருட்களை முருகனுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்தால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அந்தந்த ராசிக்கு ஏற்றபடி நம்மளுக்கு வந்து சரியாகும் அப்படிங்கிறத பற்றின சின்ன ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். வருகின்ற நவம்பர் 16ஆம் தேதி வருகின்ற கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திர விரதம் முருக பக்தர்களுக்கு ஒரு திருவிழா அப்படின்னே சொல்லலாம். இந்த கார்த்திகை மாத கிருத்திகை அன்னைக்கு முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க. இந்த நாளில் நம்பிக்கையோடு மனமுருகி முருகப்பெருமானிடம் நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அது உடனே பலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முருக பக்தர்களுக்கு இது நல்லாவே தெரியுங்க. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நன்னாளில் முருகனுக்கு எந்தெந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்தால் நம்மளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதும், நம்ம எந்த பொருளை விரும்பி நம்ம முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய கொடுத்தாலும் அதற்குண்டான பலன் நிச்சயம் கிடைக்கும், அதில் எந்த வித மாற்றுக்கருத்தும் கிடையாது. இருந்தாலும் உங்களுடைய ராசிப்படி உங்கள் கடன் சுமை குறையும், உங்கள் செல்வ வளம் அதிகரிக்கவும் எந்த பொருளை நம்ம அபிஷேக பொருளாக வாங்கி தரணும் அப்படிங்கிறத பற்றின தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரம் வந்து நம்ம சனிக்கிழமையில் வர்றதால இன்னுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. அதனால் நீங்கள் மொதல் நாளே வந்து நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை மாலையே நீங்கள் வந்து அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை அந்தந்த ராசிக்காரர்கள் நீங்கள் அந்த கோவிலில் சேர்ந்து அந்த குருக்கள்கிட்டையோ நீங்கள் யார்கிட்டையோ கொடுத்துட்டு சமர்ப்பிச்சுட்டு வந்துடுங்க. ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணிவிடுவாங்க. இப்போ முதல்ல மேஷ ராசிக்காரங்க, நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா திருமஞ்சனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமஞ்சன பொருளை அவங்க எடுத்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் கோவில் குருக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இதை முருகனுக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இதுதான் மேஷராசிக்காரங்களுடைய அபிஷேக பொருள். இதை செய்கிறதால மேஷராசிக்காரங்களுடைய செல்வ வளம் அதிகரிக்கவும் கடன்கள் தீரவும் மிகவும் அற்புதமான ஒரு பொருள் இது. அடுத்ததா ரிஷப ராசிக்காரர்கள், இவங்க உங்கள் கையாலேயே எல்லா விதமான பழங்களையும் வாங்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு நீங்கள் வந்து தேன் கலந்து சர்க்கரை சேர்த்து பிசைஞ்சு முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அடுத்ததா மிதுன ராசிக்காரங்க, முருகப்பெருமானுக்கு பசும்பால் வாங்கி உங்கள் கையாலேயே கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பசும்பால் முற்றிலும் கிடைக்காத பட்சத்தில் பாக்கெட் பால் வாங்கி கொடுங்க, தவறு எதுவும் கிடையாது. அடுத்ததா கடகராசிக்காரங்க, சுத்தமான பசும் தயிர் வாங்கி முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு கொடுங்க, ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. முடியாத பட்சத்தில் பாக்கெட் தயிர் வாங்கி பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா சிம்ம ராசிக்காரங்க, இவங்க 3 அல்லது 5 எலுமிச்சம்பழங்களை வாங்கி வந்து முருகப்பெருமானுக்கு பாதத்தில் வச்சுட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னீங்கன்னா 11 அல்லது 21 அப்படின்ற எண்ணிக்கையில் வந்து எலுமிச்சம்பழம் மாலையை வந்து முருகப்பெருமானுக்கு போட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தது கன்னிராசிக்காரங்க வந்து இளநீர் வாங்கி கொடுத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க, முருகப்பெருமானின் மனம் குளிரும், உங்களுடைய மனதும் நிம்மதியடையும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா துலா ராசிக்காரங்க, இவங்க சுத்தமான பன்னீர் வாங்கி முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததா விருச்சிக ராசிக்காரங்க, முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்காக சந்தனம் வாங்கி கொடுத்து தானம் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னீங்கன்னா முருகனுக்கு அலங்காரத்துக்கு ஏதாவது சந்தனம் தேவைப்படும் இல்லையா, அதற்கும் சந்தனத்தை வாங்கி தானம் செய்யுங்கள். சுத்தமான சந்தனம் வாங்கி கொடுங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அடுத்ததா தனுசு ராசிக்காரர்கள் வந்து முருகப்பெருமானுக்கு விபூதி வாங்கி கொடுப்பது சிறப்பு. விபூதி அபிஷேகத்திற்காகவும் வாங்கி கொடுக்கலாம் அல்லது அலங்காரத்திற்காகவும் வாங்கி கொடுக்கலாம். சுத்தமான பசும் சாணம் விபூதியாக இருந்தால் மிகவும் சிறப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் வந்து சுத்தமான மஞ்சள் வாங்கி முருகனுக்கு அபிஷேகத்திற்கு கொடுப்பது மிக மிக சிறப்பானதுங்க. அடுத்தது கும்ப ராசிக்காரர்கள் வந்து சிவப்பு நிற குங்குமம் வாங்கி அபிஷேகத்திற்கு முருகப்பெருமானுக்கு கொடுப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடைசியாக மீன ராசிக்காரர்கள், முருகப்பெருமானுக்கு கிருத்திகை அன்னைக்கு கரும்பு சாறு வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பற்றாக்குறை நிதி நிலைமையிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வந்துடுவீங்க இதை செய்கிறதால. இன்றைய சூழ்நிலையில் நிறைய பேர் வீடுகளில் வேல் வச்சு வீட்டில் வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்குது. உங்களுடைய கைப்பட இந்த பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டிலையே இருக்கும் வேலுக்கு நீங்கள் அபிஷேகமும் செய்யலாம். பொதுவாக வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கும் முருகன் சிலைக்கோ வேலுக்கோ பசும்பால் ஊற்றி அபிஷேகம் செய்வாங்க. பசும்பாலோட சேர்த்து உங்களோட ராசிப்படி நீங்கள் எந்த பொருள் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்தா நல்லது அப்படின்றத இப்போ நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ இதையும் நீங்கள் வாங்கி வீட்டில் வந்து உங்களுடைய ராசிப்படி நீங்கள் வேலுக்கோ முருகன் சிலைக்கோ அபிஷேகம் செய்யலாம். இந்த
மாதிரி நம்மளுடைய ராசிக்கு ஏற்றபடி நம்ம அந்த சிறப்பான பொருளை வாங்கி நம்ம வந்து முருகனுக்கோ அல்லது வேலுக்கோ அபிஷேகம் செய்கிறதாலேயோ, முருகன் கோவிலுக்கோ நம்ம அபிஷேகத்திற்கு கொடுக்கறதாலேயோ நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன். மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.